மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என் பேர் சாந்தினி. நான் வந்து ஒரு மலேசியன். நான் அங்கே தான் படித்து ஐ ஸ்டடிட் அண்ட் போர்ன் அண்ட் ப்ரோட் அப் தே. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து டூரிசம் அம்பாசிடராக தான் இங்கே வந்தேன். ஒரு நிறையா வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு தமிழ்நாடுனா என்னோடய கலாச்சாரம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த நாடு கேட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேசிக்கலி என்னோடய வேலை வந்து டெவலப்மெண்ட், டூரிசம் டெவலப்மெண்ட். அதே மாதிரி அந்த சமயத்தில் தான் பரணின்னு ஒரு பிஆர்ஓ, கவர்மெண்ட் பிஆர்ஓ கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரம் அ ப்ரைவேட் கம்பெனி. அவர் வந்து இந்த மாதிரி அமைச்சர் மணிகண்டன், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், ஐடி மினிஸ்டரை வந்து இந்த மாதிரி மீட் பண்ணோன்னு சொன்னார். நான் வந்து நிறையா தடவை எனக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் நிறையா அவாய்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், இல்லை அவங்க வந்து பிஸ்னஸ் விஷயமாக அவங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் பங்களாக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் 2017. அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ்ன்னு போய் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி என் வீட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, என் ஒய்ஃப் வந்து சரியில்லை, அவங்க என்னை பார்த்துக்க மாட்டுறாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2017 சொன்னார். சரி, நானும் வந்து ஒரு அமைச்சர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சி நானும் நம்பி, அதுக்கப்புறம் நான் அடிக்கடி அந்த மினிஸ்டர் பங்களாவுக்கு போகிறத வந்து போலீஸ் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க நான் வரக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் தனியாக எனக்கு, நாங்கள் தனியாக 5 இயர்ஸாக குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம் ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது வந்து அவர் எனக்கு கொடுத்த வாக்கு, தட் ஹீ வில் மேரி மீ. அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வந்து கொடுத்து நிறைய நிறைய ஏமாற்றங்கள். ஈ பின் சீட்டிங் மீ ஆக்சுவலி மென்டலி, ஹெல்த் வைஸ் ஆல்சோ ஐ எம் லைக் சோ ப்ரோக்கன். இது மட்டும் இல்லாமல் நிறையா மெடிக்கல் வைஸ் அவருடைய ஏற்கனவே டாக்டர் இல்லை, மெடிக்கலி என்னோடய ஹெல்த்துக்கு அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து வாங்கிக்கிட்டு என் ஹெல்த்துக்கு என்ன பாதிப்பு கொடுக்கணுமோ அதை எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த எவிடன்ஸும் எனக்கு இருக்குது. அது வந்து கோபால்புரம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் நான் எனக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி, நான் எப்போதுமே கேட்பேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, இல்லை எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் சிஎம் வந்து அவரோட எக்ஸ் சிஎம் வந்து ஹி சாக்ட் ஹிம் ஃப்ரம் மினிஸ்டர். அவர் வந்து இடையில மினிஸ்டர் பதவி இழந்துட்டார். அதுக்கப்புறமும் சொன்னார், இல்லை நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன், அப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலான்னு இதுவே ஏமாற்றி இப்போ வந்து அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே தெரியாமல் அந்த வீட்டில் நான் வரப்போகிறப்போ என்னோடய நியூட் பிக்சர்ஸ் தமிழில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஆபாச படங்கள் எல்லாம் எடுத்து இப்போ என்னை லாஸ்ட் மந்த் ஐ மீன் 2 வீக்ஸ்லேருந்து என்னை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியை, கேங்ஸ்டர், தமிழ்நாட்டு உள்ள கேங்ஸ்டரை வச்சு எங்கள் ஃபேமிலிக்கு மலேசியாவுக்கு கால் பண்ணி மிரட்டுறாரு. என் வீட்டுக்கும் அந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் அனுப்புகிறாரு. அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தேன்னா 1 lakh கொடுத்து, ராமநாதபுரத்தில் யாராவது ஒரு கேங்ஸ்டருக்கு 1 lakh கொடுத்து என்னை கொலை மிரட்டல் இஸ் டூயிங் ரைட் நவ். ஸோ இது சம்மந்தமாக தான் ஃபர்ஸ்ட் நான் காலையிலேயே கமிஷனருக்கு ஐ கால் டீம். ஹி செட் அவர் கொஞ்சம் அந்த கோவிட் ப்ராப்ளம்னால அவர் யாரும் மீட் பண்ணுற அந்த இல்லை சொன்னாங்க. அண்ட் ஹீ ரெஃபர்ட் மீ டு மேம். மேம் பார்த்து என்னோடய கம்ப்ளைண்ட்டை நான் ஐ ரேஸ்ட் மை கம்ப்ளைண்ட். ஸோ ஐ ஹோப், எப்போதுமே பெண்கள் வந்து எப்போதுமே போராடுவாங்க. ஒரு 1 வீக் அந்த நியூஸ் வருது, அதுக்கப்புறம் அது வரல. இது வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எனக்கு பண்ண ஒரு மகா மட்டமான ஒரு துரோகம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேவ் டு ஹெல்ப் மீ. இமீடியட்டாக வந்து கம்ப்ளைண்ட்டை கோ த்ரூ பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கோ த்ரூ பண்ணிட்டாங்க, டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் வந்து சிஓபி சார்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இமீடியட்லி வில் கால் யூ, டேக் நெசசரி ஆக்ஷன் சொல்லிட்டோம். எல்லாமே அவர் அனுப்பின மெசேஜஸ், ஃபோட்டோஸ், அந்த வாய்ஸ் ரெக்கார்ட், வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் நானும் அந்த டாக்டரும் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங், அவர் டாக்டர் அருண், அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அவர் என்ன அவருக்கு எனக்கு அனுப்பின மெசேஜஸ் மிரட்டல் மெசேஜஸ் எல்லாமே இருக்குது இப்போது.
எனக்கு கால் எனக்கு அவர் ஒரு தடவை கூப்பிட்டாரு, நான் ஃபோன் எடுக்கலை, ஏன்னா என்னோட இவர் சொல்லிட்டாரு கால் நான் எடுக்கக்கூடாதுன்னு. இந்த பரணியாக எனக்கு கால் பண்ணான், அவன் காலும் நான் எடுக்கலை. ஸோ இமீடியட்லி தே கால் மை பேரண்ட்ஸ் இன் மலேசியா, தே சைட் ஐம் கோயிங் டு கில் யர் டாட்டர் அப்படின்னு. ஃபோட்டோஸ் இருக்கு, அவர் நியூடு ஃபோட்டோ கூட, ஒரு இவங்களோட ஒரு குளிக்கிற ஃபோட்டோவை இவங்களுக்கு தெரியாமலே எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கே அதை அனுப்பிச்சதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கு. ஸோ அதை நாங்கள் அதையும் கொடுத்துருக்கோம். மோர் தென் ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்கலாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் மொத்த டாக்குமெண்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய டாக் எப்போவுமே அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வித்தின் மினிட்ஸில் இவங்க அதை பார்த்தோன்னே டெலிட் பண்ணுறது வழக்கம், அதையும் சொல்லியிருக்கோம். அதை டெலிகிராமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் ஃபுல்லாகவே பேக்கப் எடுத்தால் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை கோத்ரூ பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எப்படி அவரை நம்புனீங்க? அவர் ஒரு ஆல்ரெடி மேரிட் பர்சன். ஆமா, என்ன சொன்னாலும் உங்களுக்கு இப்ப நடக்கறதெல்லாம் தெரியும், நிறைய செய்திகள் பாத்துட்டீங்க நியூஸ். ஓகே, தென் ஹவ் யூ பிலீவ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ட்ரஸ்ட் வந்து, பிகாஸ் இஸ் அமைச்சர், ஒரு அமைச்சர் வந்து எப்போதும் மக்களுக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு எங்க கண்ட்ரியில அப்படிதான் இருக்கும். எங்க கண்ட்ரியில அமைச்சரா நல்லது தான் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து அடிக்கடி சென்னைக்கு வராது. ஸோ அது அது அதை நினச்சிட்டு நான் ஓகே அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க வீட்டு வேலைக்காரையும் சொல்லுவாள், அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு. அதுதான் அண்ட் ஹீ கேவ் மீ ஆல் த ட்ரஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார், 2019 இல்லை எப்படி ட்ரஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. 2019 சட்டமன்றத்தில் மினிஸ்டரோட உரை நடக்குது. அப்போ இவரோட உரைக்கு வந்து கம்பல்சரியாக இவங்க ஒய்ஃபாக வந்து அங்கே பார்வையாளராக அனுமதிக்கப்படுறாங்க. ஆமாம், சட்டமன்றத்தில் இவங்க தான் போறாங்க அவங்க வைஃப் அங்க. அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பா அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிரும். அது டெல்லி டெல்லி டெல்லி. சோ அது மட்டும் இல்லாம டெல்லி தமிழ்நாடு, அங்க டெல்லியில இருக்கிற தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் பங்களாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, ராமநாடு கூட்டிட்டு போயிருக்காரு, எங்க வெளியில எல்லாமே பாண்டிச்சேரி எல்லாமே ஒரு ஈக்குவல் ஹஸ்பண்டல் வைஃபாதம் கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்க இந்த 5 இயர்ஸா எங்க வெளியில போனாலும் அவரோட மினிஸ்டர் கார் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவரோட டிரைவர் தான் இவங்களுக்கு டிரைவர். இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் தெரியும் தெரிஞ்சு அவங்க உங்களுக்கு எதுமே கேட்கல. நீ அவங்க சாரி, கண்டிப்பாக இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பனிஷ்மெண்ட். எனக்கு வந்து அவரை பனிஷ் பண்ணணும், லா படி அவரை பனிஷ் பண்ணணும். என்னோட ஃபோட்டோஸ் வந்து அவரை டிலீட் பண்ணணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் திங். இப்போதான் வருது, இப்போதான் இல்லை, இனிஷியலி நான் வேண்டாம், நான் வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு நான் வரல, நான் ஒதுங்கி போகிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த பரணின்னு இந்த கேங்ஸ்டரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி, என் வீட்டுக்கு பெசநகர் வீட்டுக்கு அனுப்பி பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அது பயந்துட்டு தான் நான் இவ்வளோ நாள் வந்து சரி ஏதாவது நடந்துட்டு போதே, ஏன்னா அப்போ ஏடிஎம்கே ஆட்சி வேறு, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நான் வந்து எனக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் பிகாஸ் ஐ எம் செல்ஃப் மேட் ஹியர் இன் தமிழ்நாடு. ஸோ அதான், இல்லை நான் மலேசியன் சிட்டிசன் தான், பட் எனக்கு பிஆர் இருக்குது, தமிழ்நாடு பிஆர் இருக்குது. ஆமாம் ஆமாம், நாங்கள் சேலம், என்னோடய ரூட் வந்து சேலம். ஆமாம், ஓகே. அது என்ன எப்போ நடந்துச்சுன்னா, இது பெட்ரோல் 2019 வந்து அஸ் யூஷுவல் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகி என்னை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வந்து சரி அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே என்னை வந்து போலீஸ் வச்சு மிரட்ட பார்த்தாரு. நான் என்ன செஞ்சேன், பெட்ரோல் ஊற்றினேன் என் மேலே, ஆனால் எரிக்கல, பெட்ரோல் ஊற்றினேன். அதுக்கு வந்து அருண் தான் வந்து எனக்கு மெடிக்கேஷன், டாக்டர் அருண் தான் வந்து எனக்கு மெடிக்கேஷன் பார்த்தாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு தான் நான் அதை பண்ணேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார் கொஞ்சம்? ஸோ அவங்க நிறைய எவிடன்ஸ் அது சொல்லலை. ஸோ 2017 மிஸ்டர் பரணி என்பவர் மூலம் இவங்க வந்து பரணி வந்து மினிஸ்டர் வந்து இவங்களை பார்க்குறதாட்டு சொல்கிறதாட்டு, எக்ஸ் மினிஸ்டர் பார்க்க சொல்கிறதாட்டு சொல்கிறாரு. இவங்க அங்கே போகிறாங்க, போகும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் மலேசியாவில் பிஸ்னஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாரு. சொல்கிறாரு நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம ரெண்டு பேருமே கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கும், என்னோடய கால்ஸ் நீங்கள் எப்போனாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்குது, போகும்போது அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, பர்சனலாக பேசுகிறாங்க. பர்சனலாக பேசும்போது இவங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாருங்க, நீங்கள் ஆல்ரெடி மேரீடு, எப்படி நான் வந்து நான் உங்களை எப்படி நான் ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை நான் கம்பல்சரியாக நான் வந்து என்னோடய ஏர்லியர் ஒய்ஃபை நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் மேரேஜ் பண்ணுறேன்னு இவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ரெண்டு பேருமே 5 இயர்ஸ் வாழ்கிறாங்க. 3 times வந்து இவங்க அபார்ஷன் பண்ணியிருக்காங்க.
2019ல் ஒரு நீங்கள் அந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் கேட்டீங்க. ஸோ அப்போ தேர்ட் டைம் வந்து இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அந்த டைமில் அபார்ஷன் பண்ணுறது கம்பல்சரியாக வந்து இவர் அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அப்போ இவங்க வந்து அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பங்களாவுக்கே முன்னாடி போயிட்டு அங்கே பெட்ரோல் ஊற்றிக்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக அவரோட காவலர் பாதுகாவலர் மணின்னு சொல்கிறவர் தான் அவருக்கு அவருக்கு தெரியும். அவர் தான் இவங்களை உடனே சேவ் பண்ணி இமீடியட்டாக கோபாலபுரமில் இருக்கிற டாக்டர் அருண்னு சொல்கிற ஹாஸ்பிட்டலில் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான எவிடன்ஸும் இருக்குது. அந்த டாக்டர்கிட்டையும் பேசியிருக்கோம். டாக்டர்கிட்ட பேசினதுக்கான 21 பேசினதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டையும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து டாக்டரே வந்து அட்மிட் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு 3 times நான் உங்களுக்கு அபார்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உள்ளதை அவர் அட்மிட் பண்ணுறாரு. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே கொடுத்துருக்கோம் சிடிஆர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா சார், 2015 வரை இவர் வந்து இவங்க வீட்டில் தான் இருக்கிறாரு. 2021 April 15 வரை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த லாக்டவுன் இஷ்யூ வர்றதுனால இவர் அங்கே ஊருக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவரோட என்டையர் சேஞ்சுடு கால் பண்ணுறாரு, த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இவங்களோட வீடியோ, அதாவது ஒரு ஃபோட்டோஸ் நாட்டை வீடியோ, ஒரு ஃபோட்டோஸை டெலகிராமில் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சிட்டு அந்த நிமிஷமே இவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுறாங்க. இமீடியட்டாக அதை டெலீட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இதை நானான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோட்டோஸ் நிறைய என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜில் த்ரெட்டன் பண்ணுறதுக்கான எவிடன்ஸும் இருக்குது, நான் கொடுத்துருக்கோம் அதையும். இவங்களோட ரெண்டு பேருமே 5 சேர்ந்து இருக்கும்போது ஒரு செக், இவங்களோட செக் ஒன்று அவர் எடுத்து வச்சிருக்காரு. அந்த செக்கை வச்சு நான் ஃபோல்ஸ் பண்ணி ஐஎம்ஏ எக்ஸ் மினிஸ்டர் ஆகவே எனக்கு எல்லா எனக்கு எந்த விதத்துலேயுமேனாலும் அரசியல் பின்புலம் இருக்குது. நான் வந்து இமீடியட்டாக உன்னை வந்து ப்ராஸ்டிக்யூட் ஆகிட்டு கூட நான் வந்து சித்தரித்து உன்னால் என் மேலே உன் மேலே நான் வழக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணதுக்கான எவிடன்ஸும் இருக்குது, கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் கமிஷனர்கிட்ட காலையில் ஃபோனில் பேசியிருக்கோம். டிசியை பார்க்க சொன்னாங்க, டிசிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். டிசி என்டையர் கோத்ரூ பண்ணாங்க. இமீடியட்டாக நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறதாட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நல்லபடியான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். இல்லை நான் கேட்கல, நான் கேட்கல. இது 10 முன்னாடி நாடோடிகள். ஐயோ இன்னுமே தூது. சாந்தினி. தேங்க்யூ. ஃபைவ் ஓகே தேங்க்யூ.